அஸ்லாம் வலைக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கண்டென்ட்டில் சூப்பரான ஒரு ஃப்ரைடே இஃப்தார் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கேட்டிருந்தேன் ரமதான்லாம் எப்படி போகுது, ஊரில் வெயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். எங்கள் வீட்லேயுமே வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமதானுடைய நேரத்தில் வந்து வெயிலில் போகிறத வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக நோம்பு வைங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஹசனுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய ரொட்டீனான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஹசனுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அந்த லீவ் விட்டதும் போதும் ஏன் அப்பா அவர் பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்கள். நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க, என்னமா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். என்னால் சுத்தமாக முடியலைங்க, அந்தளவு பாடப்படுத்திகிட்டு இருந்தான். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, லீவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வாடா, வெள்ளிக்கிழமை வேற சுண்ணத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் போன கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சீக்கிரம் எல்லா வேலைகளும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோம்பு நாள் அதில் சமைக்கிற வேலைகள்லாம் கம்மி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருது வேலை, எப்படி பிஸியாக போகுதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அது மாதிரி பிஸியாக தான் வந்து போயிட்டுருக்கு. நான் இந்த வேலைங்களாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கும் ஹசன் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவர் உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு சில வேலைங்க அவனால் முடியாது, அவன் செஞ்சால் சரி இருக்காது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதை மட்டும் அவனுக்கு பண்ணுவேன். மீதி எல்லாமே அந்த பெரிய மனுஷன் அவராகவே பண்ணிப்பார். ஸோ ஹசன் குட்டியும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நானும் வந்து ரிஃப்ரெஷிங் ஆக போகிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு தான் வந்து எனக்கு ஞாபகமே வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. அதாவது விண்டர்லேருந்து அப்படியே சம்மருக்கு வந்து தாவி அப்படியே கூச்சிட்ருக்கு. அது முழுமையாக குதிச்சிச்சா அப்படின்னா கிடையாது. சம்மரும் இல்லை, விண்டரும் இல்லை, ரெண்டும் நடுப்புற மாதிரி இடையில காற்று வேறு அடிச்சுட்டு கிடக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த வெதர் கண்டிஷன் வந்து இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் ப்ராப்ளம் வரும். நம்ம ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இல்லாமல் ஒரு மாதிரி ஆகும், மாய்ஸ்சரைசிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் லோஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்கின்னு சொல்கிறப்ப வந்து ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்தையுமே தான் வந்து நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்தையுமே ஒரு சோப்பால் மாய்ஸ்டராக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படி முடியும்? நம்ம சோப்பு யூஸ் பண்ணால் மறுபடி வந்து லோஷன் யூஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதாங்க இதில் ட்ரிக்கே. இந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து லோஷனும் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாமாயிரத்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் அண்ட் லோஷன் சோப். இது ஒரு பர்ஃபெக்டான 2-in-1 மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஏன்னா இது நம்ம ஸ்கின்னை வந்து டீப் அண்ட் சூப்பராக கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சராகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து விட்டமின் சி, லெமன் அண்ட் ஹனி இருக்கிறதுனால ஸ்கின்னை எலிமினேட் பண்ணி க்ளோவை கொடுத்து ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்சராகவும் வச்சுக்குது. இது டெர்மலாஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட்சட் சர்டிஃபிகேட்டும் கூட. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி மாய்ஸ்சரை இன்க்ரீஸும் பண்ணுது. நம்மளுடைய இந்த எவ்ரிடே பிஸி லைஃப்பில் வந்து
வந்து இது ஒரு மஸ்ட் அண்ட் டைம் சேவிங் ப்ராடக்ட் கூட சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்டான் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்புமே இருக்குது. இதுவுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிஸ்வை 2024 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% மாதிரி வந்து ஆஃபர் கிடைக்கும். அது மாமாஅர்த்தோட வெப்சைட் அண்ட் ஆப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இது தவிர உங்களுடைய நியர்பை ஸ்டோர்ஸ்லாம் இப்போலாம் வந்து அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் ஷாப்பிங் பண்ணும்போது மாமாஅர்த்தோட ப்ராடக்ட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மாமாஅர்த்த வந்து பிளான் குட்டிஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மாமாஅர்த்தில் போய் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றோட லிங்க் பண்ணிடுறாங்க. 2025 ஒன் மில்லியன் மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிறது தான் மாமாஅர்த்தோட எய்மே. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடகடன்னு ஓடி போய் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு குக்கிங் பண்ண போகிறேன். ஸோ குக்கிங் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் போக போகிறேன். அதாவது இஃப்தார் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகணும். அங்கிற வேலை இருக்குது எனக்கு. இப்போ நினச்சா கூட அப்படியே தலை சுற்றுது தான் சொல்லும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாங்க, வாங்க ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். சும்மா தொழுவையை முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, இன்னும் வந்து ஒரு 1 hour நான் குக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்குது வெளியில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக என்னுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு புலவு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக வந்து அரிசி ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுக்க போகிறேன். ரைஸ் வந்து ஒரு 4 glass மாதிரி வந்து ஆட் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 medium size உள்ள வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், குழையாமல் வரும் அதனால். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு 3 tablespoon அளவு கீ, 1 tablespoon அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 biryani இலை, 2-3 துண்டு வந்து பட்டை, அதுக்கப்புறம் வந்து 1/2 teaspoon அளவு ஜீரகம், அப்புறம் 4-5 வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாம் நல்லா புரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வதங்கணும் அப்படின்னா நல்லா ப்ரௌனாக வரணும். அந்தளவு வந்து வதக்கிக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் புலவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கேஷை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிச் டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதும் இதில் ஒரு 2 tablespoon அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே 2 பழமான தக்காளியாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்கு மூடி போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் புலவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்தவரையும் உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதாவது பச்சை பட்டாணி, சாரி, பீன்ஸுங்கிறேன். ஸோ பச்சை பட்டாணி இது மூணுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்கு வந்து 1 teaspoon அளவு மஞ்சத்தூள், 2 tablespoon அளவு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா மிளகாய் வேறு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் வந்து 2 tablespoon அளவு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இதோட பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்கோங்க. அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ட்ரை ஆகிடும் அந்த மசாலா எல்லாமே, அதனால் கொஞ்சமாக வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டேன். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 tablespoon அளவு வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து புளிப்பில்லாத தயிரானாலும் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்புள்ள தயிராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 பிடி அளவு வந்து புதினா, 1 பிடி அளவு வந்து மல்லி இலை, இதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ மசாலா எல்லாமே வந்து ஒன்று சேர வதங்கினதும் இதில் வந்து நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைஞ்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் வந்து பச்சைப்பட்டாணி, இது மூணுத்தையுமே ஆட் பண்ணி இது நல்லா வதங்கணும். அதாவது முக்கால்வாசி வந்து நல்லா குக் ஆகணும், அந்தளவு வந்து நல்லா வதக்கி எடுத்து வேக வச்சுக்கலாம். காய்கறி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா காய்கறிலாம் வந்து ஓரளவு நல்லாவே வந்து வெந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸ் மாதிரி வந்து ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கிளாஸ் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் விதமாக வந்து பார்த்திங்கன்னா 8 கிளாஸ் மாதிரி வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நோன்பு வச்சுருக்கிறதுனால உப்பு பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஒரு குத்து மதிப்பில் தான் நானே அன்றைக்கி ஆக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா சூடு வந்து கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அதை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வந்து நம்ம தம் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் மாதிரி விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வெஜிடபிள் புலோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக வந்து கார்னிஷிங்காக வந்து நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இஃப்தாருக்குமே நல்லாயிருக்கும். இஃப்தாரை விட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுகருக்கு கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வெளியில் போகிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து நான் கடகடன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ பர்ஃபெக்ட்லி நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போது என் ஹஸ்பண்ட்காக வெயிட்டிங். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டையும் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு போக வேண்டியதான். ஸோ அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போச்சு. ஸோ அந்த பிஸியோடு பிஸியாக எல்லாமே வந்து நான் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ கால் வந்துருச்சு, வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். பாய் பாய். இன்னும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கடல் இன்னும் அடங்கலை. இன்ஸ்டன்ட் ஆறு இன்னும் வந்து அடங்காமல் உரியாமல் இருக்குது. என்னடா என்னென்னமோ மிதக்குது போட்டு மாதிரி. அட பாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் குளிப்போம். ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க தான் அவங்க கெஸ்ட் இல்லை, பர்மனெண்ட்டான ஆள் தான். இது வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் ரொம்ப நாள் வரவே இல்லையா, அதனால் எனக்கு தெரியல. அதனால் வந்தோடனே ஜபால்னு உட்காந்துருக்கேன். நல்லா ஜாலியாக இருக்குது, புசு புசுன்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அண்ணா அந்த வானத்தை பார்த்துட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்குது. ஸோ ஆனால் நேரம் இல்லையே, என்ன பண்ணுறது, வாங்க வேலைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து உட்காரலாம். கிச்சன் உள்ள போறோம். ஃபார்ம் வந்தாச்சு. சரி போட்டா. வாவ், அது ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்ன இது, புட்டிங்கா? எஸ். புட்டிங் புட்டிங். நான் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குக்கிங் எல்லாம் வந்து ரெடி பண்ணி ப்ரிப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா புட்டிங் தான் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா கடல்பாசி புட்டிங் தான். ஸோ கடல்பாசி வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டு, அதாவது வேக வச்சு எடுத்துக்கிட்டு, பாலும் வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பாலில் கடல்பாசியை லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கண்டென்ஸ் மில்க், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புட்டிங் ரெடியானதும் இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம்
கார்னிஷிங்காக பிஸ்தாச்சியோ இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து செட் ஆகணும் ஒரு 2 hours மாதிரி. அதுக்குள்ளே அடுத்த வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 tablespoon அளவு ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நல்லா சூடந்து வந்ததுக்கப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon ஆட் பண்ணி வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 1 teaspoon அளவு வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 teaspoon அளவு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ காரம் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க, அதை வந்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் தூவி நல்லா வந்து வதக்கிறதுக்க போகிறோம். இது ஒன்று சேர வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நாங்கள் ஆட் பண்ணலை, அதனால் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ உப்பையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும் கட்லெட்டுக்கு. சூப்பர் ஆயிடுச்சு, இப்போ முடிஞ்சிடுது. ஸோ கட்லெட்டு வந்து இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு கட்லெட்டை ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளோர் மிக்ஸிங் டிப் பண்ணுறதுக்காக வாங்கி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ், எல்லாமே ஹோம்மேடு. காலையிலே இங்கே நின்று இஃப்தாருக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு அம்மு. நம்ம செஞ்சு வச்ச கட்லெட் மிக்சிங் வந்து இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வடை தட்டுற மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாம், அதாவது கல்லடெல்லாம் தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளோர் மிக்சிங்கில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அதே மாதிரி வந்து ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நல்லா டிப் பண்ணி ரெடி பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண போகிறதுக்கு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கட்லெட் ரெடி. இது வெஜிடபிள் கட்லெட் தான், ஆனால் வந்து நீங்கள் இதில் வந்து சிக்கன் வந்து வேக வச்சு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸி குக்கிங், பிஸி குக்கிங. 6:30 நாங்கள் வந்து எங்களுடைய ஒர்க்கை வந்து டைம் என்னாச்சு? 5:30 அடுத்து ப்ரெட் பேக்கெட் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 1 tablespoon அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் கேபேஜ், கேரட், அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் வந்து வதக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1 tablespoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிறதுக்கலாம். ஸோ அது வதங்கினதும் 2 medium size வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிறதுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவு வதங்கணும் அப்படின்னா நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இதுக்கு இடையில சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த அளவு நல்லா ப்ரௌனாக வதக்கியாச்சு. ஸோ அது வதங்கின கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 90% வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது நான் வந்து கேபேஜும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு 5-6 minutes மாதிரி நல்லா வெந்திருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வதங்கிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் 1/2 tablespoon அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதங்கினதும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 tablespoon அளவு வந்து மயோனீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டே, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் வந்து சிக்கனை வேக வச்சு அதையுமே கூட ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வெஜ்ஜு தான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் பேக்கெட்டுக்கு. இப்போ வந்து ப்ரெட் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் இருக்கிற இந்த ஓரம் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க 4 pieces. ஸோ கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரம், அதாவது 2 bread எடுத்து அந்த ஓரத்தில் எல்லாத்தையும் வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர் மிக்சிங்கை வச்சு ஒட்ட வச்சுட்டு ஆயில போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதும் நமக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும், அதாவது பேக்கெட் மாதிரி கிடைக்கும். இந்த கேப்பில் வந்து நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டி. அதுவும் குட்டிங்களுக்கு எல்லாமே, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெயினான ஷைடிஸ் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கஞ்சி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதாவது இது பேர் வந்து தறி கஞ்சி. ஆமாம், கேரளாவோட ஸ்பெஷல் போல். ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் ஆனியன், கேஷோ எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில நான் வந்து பார்த்திங்கன்னா புலவுக்கு வந்து ரைத்தா வந்து ரெடி பண்ணேன். அப்புறம் வந்து ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எங்களுடைய இஃப்தாருக்கான வேலைங்க எல்லாத்தையுமே பரபரன்னு ஆகிட்டு இருந்தது. அன்றைக்கி இஃப்தார் பார்ட்டிக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா புட்டிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலனும் ஆப்பிளும், அப்புறம் வெஜிடபிள் ப்ளோ, அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா, கேரளா ஸ்பெஷல் தறி கஞ்சி. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு, பெருச்சம்பழம், ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத், கட்லெட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெஜிடபிள் கட்லெட் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் பேக்கெட்,
கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து பால் சர்பத்தும் அப்புறம் சாக்லேட்டு ஸ்ட்ராபெரியும் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கிராண்ட் பார்ட்டியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. அல்ஹம்துல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போச்சு அன்றைக்கி வந்து இஃப்தாரு. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே இந்த நோம் நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரேன். தேங்க்யூ, பாய் பாய், அஸ்லாமலைக்கும்.